அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் நீரூபத்தின் கோடி நூறாயிரம் பின்னவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்ற பொருள் ஏத்துவன் யானே. வாழ்க வளமுடன். மிக அருமையான பாடல் படிக்கிறேங்க. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் இருபத்தென் கோடி நூறாயிரம் விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்ற அப்பொருள் ஏத்துவன் நான். எவ்வளோ அருமை தெரியுங்களா. இது வந்து இது எக்ஸ்ட்ரீம் சயின்ஸ் ஆச்சுங்களா. இதை நான் படிக்கிறவங்களுக்கு புரியும். படிக்கும்போது எல்லாருக்குமே புரியாது. நான் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக புரிஞ்சிடும். இப்போ படிக்கிற பாருங்க. அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் ஆச்சுங்களா. எல்லாம் வல்ல இறைவனின் ஆசீர்வாதத்தினால் நமக்குள்ளாக சிவன் நமக்குள்ளாக சிவ ஆகமாய் உள்ளுக்குள்ள வந்து அடங்கி ஒட்டுங்கி இருக்கிறான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் ஆச்சுங்களா. இந்த சிவம் வந்து நமக்குள்ளாக அபரிமிதமா ஒடுங்குது, உயிர் அணுக்களாக ஒடுங்குது. சிவம் வந்து அகமாயி நிற்கிது. சிவம் அகமாயி எங்க நிற்கிதுன்னா உயிர் அணுக்களாக இருக்குது. அது நீ எங்க இருக்கு அதை எண்ணிடலாமா, எவ்வளவு இருக்குன்னு எண்ணி சொல்லிடலாமா அப்படிங்கிற அடுத்த வரியில சொல்றாரு. அண்ணலின் அருளினால் அருளப்பட்ட சிவ நமக்கு அகமாக இருக்கிற சிவ ஆகமமானது அண்ணல் அருளால் அருளும் சிவாகமமானது எண்ணில் எண்ணி பார்க்கையில் அது எவ்வளவு இருக்குது தெரியுமா, இருபத்தென் கோடி நூறாயிரம். அட்லீஸ்ட் வந்து இப்போ ஏதோ ஒரு திரைப்படத்தில் ஒரு கைப்பிடி மண் எடுத்து போட்டு இந்த எத்தனை மண்ணுன்னு என்னன்னு சொன்னால் சும்மா வந்து அது எண்ணி சொல்ல முடியாது இல்லைங்களா. கவுண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போது அது வந்து நம்ம அந்த நடிகர் சொல்லுவார், அது வந்து 10,000 கோடி 10,00,000 கோடி அப்படின்னு சொல்லுவார். நீ டவுட்டாக இருந்தால் நீயே எண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி திருமூலர் சொல்கிறார். அது எண்ணிலடங்கா உயிரணுக்கள் நம் உடலில் இருக்கு, அது கவுண்ட் பண்ணவே முடியாது. 28 கோடியில் 28 கோடியை ஒன்றுன்னு வச்சுட்டா, 28 கோடியை ஒன்றுன்னு வச்சுட்டா அதை 100,000 பண்ணு. 28 கோடி இன்ட்டு 100,000 100,000 28 கோடி உயிரணுக்கள் நம் உடலில் சிவம் வந்து நமக்குள் வரைஞ்சிருக்கலாம். 28 கோடி உயிரணுக்கள் மொத்தமாக நமக்குள் வரைஞ்சிருக்கான். 28 கோடி இல்லை இன்ட்டு 100,000 இன்ட்டு 100,000 21 கோடி உயிரணுக்கள் இன்ட்டு 100,000 போட்டிங்கன்னா எத்தனை கோடி வருதோ அத்தனை உயிரணுக்கள் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. உணவு உண்ணும்போது அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அப்போ அண்ணல் அருளினால் எல்லாம் உள்ள இறைவனின் அருளினால் நமக்குள்ள எப்பேற்பட்ட அதிசயம் நமக்குள்ள இருக்கு. சிவாகமம் சிவம் வந்து நமக்குள்ளாக அகத்தில் நுழைஞ்சிருக்கா, அதை நீ கவுண்ட் பண்ணினா 28 கோடிய 100,000 பெருக்கும்போது எவ்வளவு இருக்கோ அவ்வளவு உயிரணுக்கள் நமக்குள்ளாக இல்லாமல் ஈசனே நமக்குள்ள நிறைஞ்சிருக்கான். சிவ அகமாகி இருக்கின்றான், சிவகமாகி இருக்கின்றான். அப்போ என்னாச்சு அடுத்த வரியில் சொல்றாரு, விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர். அப்போ வந்து இப்போ இதன் மூலமாக எல்லாம் வல்ல இறைவன் நமக்குள்ளாக ஒடுங்கி இருக்கிறான் அப்படிங்கிற உணர்ந்த யோகிகளும் ஞானிகளும் ஈசனின் அருமையை உரைக்கின்றார்கள், உரைத்தார்கள், சொன்னார்கள். அதனால எண்ணி விண்ணவர்னா என்ன, நம்முடைய ஆகாய சக்கரமாக இருக்கின்ற விசுத்தி சக்கரத்திற்கு மேலாக இருக்கின்ற விசுத்தி சக்கரத்தையும் சொல்லலாம், ஆகாயத்தையும் சொல்லலாம், விண்வெளி பரவெளி பராசக்தியாக இருக்கின்ற ஆக்கினைதுரிய மனோன்மணியத்தையும் சொல்லலாம். விண்ணவர் ஏற்கனவே வந்து தவமாற்றி அதை அறிந்த யோகிகள் சொல்லியிருக்காங்க. விண்ணவர் ஈசனின் விருப்பத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன விருப்பம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த உயிராற்றல் மேலே வர கடவுதுங்கிற விருப்பத்தை சொன்னதுனால எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே ஆச்சுங்களா. எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கார் பாருங்க. திரும்ப அதனால நான் அதை நினைத்து வணங்கி எனக்குள்ளாக நான் மேலே ஏற்றுவேன் திருமூலர் சொல்றாருங்க. எவ்வளோ அழகா விளக்கம் வந்திருக்கு பாருங்களேன். சூப்பரா. அடுத்தது நான் மறுபடி படிக்கிற வரி வரியும் உங்களுக்கு சூப்பரா புரியும். அண்ணல் அருளால் அருளும் சிவ ஆகமம் எண்ணில் 28 கோடி 100,000
விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்று அப்பொருள் ஏத்துவன் நானே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணில் ஈரூபத்தின் கோடி நூறாயிரம். விண்ணவர் ஈசன் விழுப்பம் உரைத்தனர் எண்ணி நின்ற பொருள் ஏத்துவன் யானே.